The Stitches, made in Madras. For Diwali special collections, visit www.thestitches.in. பிக் பாஸ் சீசன் 4 டே 23க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா டே 22 4 மணி நேர ஃபுட்டேஜ் என்னதான் சந்தோஷமாக ஆரம்பித்தாலும் எண்டிங்கில் ஒரு மனக்கசப்போடு தான் முடித்தாங்க. ஸோ அந்த பிரச்சனை தான் இன்றைக்கும் கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சாங்க. ஸோ அந்த விதத்தில் தான் இந்த முதல் ப்ரோமோ அமைஞ்சிருக்கு. ஆனால் இப்படி யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, பிகாஸ் கன்ஃபெஷன் ரூமில் அனிதா சம்பத் உட்காந்து அழுதுட்டு இருக்க மாதிரியான சீக்வன்ஸில் காட்டுறாங்க. இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுரேஷ் அவர்கள் சனம் அவர்கள் அடித்தாருன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதார் இல்லையா, அதே மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் அனிதா சம்பத்தும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறப்ப என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, எனக்கு இங்கே கொஞ்சம் லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது, யாருமே எனக்கு சப்போர்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்படி இருக்கிற பொண்ணே கிடையாது, ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு, ஆனா எனக்கு ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஏன் சைடு யாருமே நிக்காத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. இன் கேஸ் இந்த பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா பிடிச்சவங்க சொல்றதை எடுத்துக்கிறதா இல்ல நமக்கு தோன்றதா நம்மளே செய்யறதா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் எனக்குள்ள இருக்கு. சோ இந்த ப்ராப்ளம்ஸ்னால நிறைய நெகட்டிவ் ஃபீல் என்ன சுத்தி இருந்துகிட்டே இருக்கு, என்கிட்டதான் ஏதோ பிரச்சனை போல அப்படிங்கிற மாதிரி நினைக்க வைக்கிது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அனிதா சம்பத் தேம்பி தேம்பி அழுதுறாங்க. சோ எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீலா இருக்கு அப்படின்னு அனிதா சம்பத் அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அப்படி அழுகிற மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ் தெரியுது. கன்ஃபெஷன் ரூம்ல அனிதா சம்பத் உட்கார்ந்து இருக்கிறதுக்கான காரணம் மேபி பிக் பாஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்கலாம், எனக்கு கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க சொல்றதை மதிச்சு கூப்பிட்டுருக்கலாம். பட் உள்ள இப்படி ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில சீக்வன்ஸ்ல ரம்யா பாண்டியன்லாம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க, பிகாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல போட்டிருக்க காஸ்ட்யூம் தான் வெளியேவும் ரம்யா பாண்டியன் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி போடுறாங்க. ஸோ வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே அனிதா சம்பத் ஒரு மாதிரி அந்த அவங்க சொல்ற மாதிரி அந்த நெகட்டிவ் ஃபீலே தான் இருக்காங்களாட்டு இருக்கு, தான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுன்னா டே 22 ஒரு சின்ன எபிசோட்ல வந்து அனிதா சம்பத் அண்ட் சுரேஷ் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதாவது நேற்று ஃபங்க்ஷன் மூடு இல்லையா, ஸோ விளக்கு ஏற்றும் போது யாராவது சுமங்கலி வந்து விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க போல. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் அனிதா சம்பத் அவர்கள் மனசுக்குள்ள இருந்து ஒரு பாயிண்ட்ல அவங்க அந்த ஷோ ஆங்கர் பண்ணிருந்தாங்க இல்லையா. ஸோ வந்து அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சுமங்கலி தான் ஏற்றணும்ல, அவங்களும் ஏத்தனா, இதுல தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்க பாயிண்ட் அவங்க பேச, அதை சுரேஷ் அவர்கள் என்ன எடுத்துக்காட்டா சொல்லி என்ன தப்பா பேசிட்டா, ஸோ இது வேற விதமாக கன்வே ஆகும்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அவர் தப்பாக நினச்சிட்டாரு போல. ஸோ அதனால வந்து அனிதா சம்பத் அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன், ஸோ வந்து நான் தனியாகவே இருக்கிறேன் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் அவர்கள் அவரே நினச்சிக்கிட்டாரு. ஸோ என்னதான் ரியோ ஆரி சோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி எல்லாருமே அனிதா சம்பத் அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ண நினச்சாலுமே அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல்ட் இருக்கும் இல்லையா, அது பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே வந்துருச்சு அப்படின்னு இந்த ப்ரோமோ பார்த்தாலே தெரியுது. ஸோ நீங்கள் இந்த ப்ரோமோ பார்த்துட்டீங்களா, அனிதா சம்பத் அவர்கள் மேலே என்ன தவறு இருக்குன்னு நீங்கள் உணர்றீங்க இல்லை தப்பே இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக LittleTalks subscribe பண்ணிருங்க and don't forget to click the bell icon.